அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. ஜோஷாச்சாரியர், ஜோர சாம்ராட் மகேஷையர். நான் வந்து ஐரோப்பாவில் ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் ஆலயத்துக்கு வந்திருக்கேன். இங்கே ரொம்ப சிறப்பாக இந்த உற்சவம் வந்து நடந்துட்டுருக்கு. எனக்கு ஒரு பெரிய அதிசயம், அதாவது முருகனை வேண்டும் போது எப்போவுமே ஒரு பேரதிசயம்னு நான் வந்து எல்லா நிகழ்ச்சிகளும் சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய அதிசயம் வந்து எனக்கு நிகழ்ந்தது. இங்கே கோயிலுக்கு வந்து உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து எப்போவுமே அந்த ரைட் டைமில் வரும்போது உங்களுக்கு கார் வந்து உள்ளே அலோடு இருக்கும், இல்லை அப்படின்னா இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த கார் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து வந்து நடந்து வரணும். அப்போது நமக்கு இந்த ஐரோப்பாவில் வந்து இறங்குறோம். இறங்கும்போது ஒரு நிறைய அதிசயங்கள் வந்து நடந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து நம்ம வரும்பொழுது சரி சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த பஸ்ஸு வந்து அங்கேருந்து கிளம்பிடுச்சு. கிளம்பி பஸ் பாட்டுக்கு போயிட்டாங்க. நம்மளுடைய லக்கேஜ் நம்ம எல்லாமே உள்ளே இருக்குது. அப்போது நான் என் கூட இருந்தவர் சீக்கிரம் வேக வேகமாக போகிறோம், வேக வேகமாக போகிறோம், பஸ் பாட்டுக்கு போயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் நினச்சி பாருங்கள். ஐரோப்பாவில் வந்து பஸ்ஸு கிளம்பி போயிடுச்சுன்னா நீங்கள் லக்கேஜ் இது எங்கே போய் இறங்குன்னா போலண்டில் போய் இறங்கும். அப்படி போலண்டில் போய் இறங்கி நான் எங்கே போய் லக்கேஜ் வாங்கி, என்னோடய பேக் அங்கே இருக்குது, எல்லாமே அங்கே இதில் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஸோ உடனே நம்ம என்ன பண்ணோம், அடுத்த ஒரு டாக்ஸியை பிடிச்சி பின்னாடியே ஃபாலோ பண்ணோம். பின்னாடியே ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டோம். இன்னொரு பெரிய அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பஸ்ஸு கலர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10-20 பஸ் அங்கே இருக்குது. நீங்கள் எதுன்னு கண்டுபிடிப்பீங்க, நம்பரும் எங்கிட்ட கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய இதாக இருந்தது. அப்போது கடவுள்கிட்ட வந்து மனசில் வேண்டிக்கிறோம், முருகா காப்பாற்றுங்கிறோம். கரெக்டாக ஒரு டாக்ஸி வந்து பின்னாடியே போய் பிடிச்சி அந்த பஸ் ஏறி உட்காந்துட்டோம். பஸ் ஏறி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தாச்சு. அங்கேருந்து வந்து இறங்கின உடனே ஒரு பெரிய பக்தர், அவங்க வந்து தெய்வ பக்தி அதிகம், அவர்கள் வந்து நிறைய இந்த யூடியூப்லலாம் நிறைய எடுத்து போட்டுட்ருப்பாங்க. அவங்க வந்து கரெக்டாக வந்து நம்மளை பிக்கப் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்க ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணி, அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்த நாள் கோயில் உற்சவம், கோயிலில் திருவிழாலாம் சிறப்பாக நடக்கிறது. முடித்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து நடந்து போகிறோம். ஏன்னா காலையிலேருந்து அந்த வேலை பண்ணியிருக்கு. உடனே திருப்பி இங்கேருந்து நடந்து போனோம்னு அப்படியே யோசிக்கிற முருகா, திருப்பி இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனோமே அப்படின்னு நினைக்கும்போது, நான் வந்து கரெக்டாக ஒரு போன வாட்டிக்கு முந்தின வாட்டி வரும்போது சந்தித்த ஒரு நண்பர், அவர் வந்து கண்ணாடி இறக்கி கூப்பிட்றார். அவர் இங்கேருந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய இடம். பாருங்கள் முருகர் எப்படி அனுகிரகம் பண்ணுறார். இத்தனைக்கும் அவர் வந்து முருகர் கோயிலில் ஒரு அந்த கமிட்டியில் வந்து இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, என்னை கூட்டிகிட்டு இங்கேருந்து கொண்டு போய் ரூமில் விடுறார். இப்படி ரூமில் விட்ட உடனே திருப்பி அங்கே போனால் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த ரூம் டைமை வந்து மாற்றிட்டோம். அங்கே போயும் ஒரு சோதனை, என்னென்னா அந்த இது வந்து திறக்க மாட்டேங்குது. அப்புறம் திருப்பியும் முருகா அப்படின்னு சொல்கிறேன். திருப்பியும் அந்த இடத்துல வந்து அந்த நம்பர் இருக்குது, எடுத்து அடித்தோடனே அவர் வந்து திறக்கிறாரு, அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ பொதுவாக இங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, நான் 5 மணிக்கு தான் வருவாங்க. 4:55 ப்ளீஸ் வெயிட் ஃபார் 5 மினிட்ஸ்ன்னுவாங்க. நான் மத்தியானம் 2 மணி நின்றுட்டுருக்கேன். பட் ஏதோ இறைவனுடைய கருணை, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே பூட்டிடும், நீங்கள் ஒரு கடை கூட இருக்காது இங்கே. அப்போ திருப்பியும் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணி திருப்பியும் மேலே போகிறோம். இப்படி முருகருடைய கருணை கடல் எம்பெருமான்னு சொல்லுவாங்க. இது வந்து என் லைஃப்பில் நடக்கிற ஒரு பெரிய அதிசயம். அதாவது நான் ஒவ்வொரு இடங்கள்லேயும் அந்த இடத்துல ஒரு தடங்கள் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுவார், தடங்கள் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுவார். இப்படி இப்பேற்பட்ட சக்தி கொண்டவர் தான் முருகர். ஆனால் அந்த வார்த்தை சொன்னது உண்மை. 5 முகம் தோன்றும், 6 முகம் தோன்றும், வெஞ்சமடரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே. இந்த ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமா அப்படின்னு சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு கருணை கடலாம் எம்பெருமான்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே அந்த கருணை கடல் கருணாமூர்த்தி ஒவ்வொரு இடங்கள்லையும் காப்பாற்றுறாருங்கிறது உண்மை. இப்போ என்னுடைய இந்த நடந்த 2 நாள் நடந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எத்தனை பேர் எத்தனை விஷயத்தை தினந்தோறும் அந்த அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய எம்பெருமான்னு பாருங்கள். அதுதான் அப்போது உங்கள் மனதில் நினைக்கக்கூடிய கஷ்டங்கள் போக்கக்கூடிய ஒரு கணம் இருந்தால் முருகா அப்படிங்கிற நாமத்தை சொன்னால் போதும், கண் முன்னே தோன்றி அனுகிரகம் பண்ணுவாருங்கிறது தான் உண்மை. நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.